Hello guys, welcome back to our gaming channel. Number channel in the video, we will unbox drone on the unbox panaporum. We will gaming channel a drone up for you. We எனக்கு புடிச்சிருக்கு a drone up for you. We will get a drone up for you. We will get a drone up for you. We will get a drone up for you. So, first, we will unbox this video. So, we will subscribe to our கூட வந்த பெல் ஐகானை சேர்த்து பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க அப்ப நம்ம அடுத்து போற அப்டேட் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம் சோ ட்ரோன் வந்து இப்படி தான் இருக்கும் பாக்ஸ் என்னடா இது கேமரா வந்து ஷேக் ஆயிட்டே இருக்குன்னு பாக்குறீங்களா ஸ்டாண்ட் இல்ல ஐண்ட் சோ கேமரா வந்து கையில தான் எடுத்தோம் சோ கொஞ்சம் வந்து ஷேக்கிங்கா தான் இருக்கும் ফুল வீடியோ லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் ஆனா ফুল கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும் ஓபன் பண்ணியாச்சு சோ இந்த drone பாத்தீங்கன்னா price பாத்தீங்கன்னா 4490 சோ இந்த price வந்து இந்த drone worth ஆ கேட்டிங்கன்னா 100% worth னு சொல்றேன் சோ அது ஏங்கறத எண்ட்ல சொல்றேன் சோ முதல்ல இந்த drone வந்து நம்ம கையில எடுத்துறலாம் சோ இதோட ரக்க பாத்தீங்கன்னா foldable தான் நம்ம வேணா திறந்துக்கலாம் இல்லனா மூடிக்கலாம் சோ இத எல்லastype first ஓபன் பண்ணலாம் ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டா இருக்கும் சோ அது கரெக்ட்டா இது பண்ணனும் ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸா ஹெவியா கொஞ்சம் பவர் கொடுத்தனா உடைஞ்சிரும் So, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரோன்லாம் வந்து சேஃபா வந்து யூஸ் பண்ணுங்க சோ எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பயம் எங்க உடைஞ்சிர போகுது ஒரு செகண்ட்ல இந்த காசு மொத்தம் வேஸ்ட் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நான் பொறுமையா தரத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பதட்டம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில நான் ட்ரோன் வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல எனக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் வாங்கணும்னு சோ அதை வந்து இப்போ நிறைவேற்றிருக்கேன் சோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி கீழே பேட்டரி இருக்கும் சோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியில இருக்கு இது ரொம்ப இருக்குதுல வெயிட்லெஸ் 250 கிராமுக்கு கீழே இருக்கும் சோ 250 கிராமுக்கு மேல இருந்தா நீங்க வந்து லைசென்ஸ் வாங்குனாதான் உங்களால பார்க்க வைக்க முடியும் சோ இது கேமராவும் இருக்கு இதுல சோ கேமரா முன்னாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த ரெட் கலர்ல டாட் மாதிரி சோ அதுதான் அந்த கேமரா சோ இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும் ரொம்ப ஹை குவாலிட்டியும் கிடையாது ஏன்னா நம்ம வாங்குறது வெறும் 4500 தான் சோ இதே நீங்க ஒரு 40000 50000 ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு வேற லெவல் குவாலிட்டி கிடைக்கும் மேவிக் ட்ரோன்லாம் சோ இன்னும் நீங்க 1 லட்சம் அடியில போக போக உங்களோட குவாலிட்டி வேற லெவல் போயிட்டே இருக்கும் சோ இதோட கண்ட்ரோலர் கொடுத்துருக்கானுங்க சோ கண்ட்ரோலரும் பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்கு சோ இதோட பேர் பார்த்தீங்கன்னா HDRC அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க சோ இந்த ட்ரோனோட மேக்ஸிமம் பேர் அதுதான் சோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் ஒன்று கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போறீங்க சோ அதுக்கு முன்னாடி யாராவது ஒரு லைக் மட்டும் பண்ணாம இருந்தீங்க லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க சோ இது அப்படி எப்படி கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் சோ இதுல வந்து நிறைய பட்டன்லாம் வந்து கொடுத்துருக்கானுங்க சோ பின்னாடி மூணு பேட்டரி நீங்க போட்டதா வந்து இது ஒர்க் பண்ண வைக்க முடியும் இதோட கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் கிடையாது சோ பேட்டரி தான் போடணும் ஸோ இப்போ இதுல வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்கானுங்க ஸோ இந்த ட்ரோன் பின்னாடி சார்ஜர் இருக்கும் ஸோ அதை எடுத்து நம்ம இதோட கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோன் அடாப்டரில் சொருவி நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி மூடுறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ராவாக இப்போ ஃபோன் எங்கேயாவது இடிச்சு உடச்சிட்டிங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேனு ஸோ உடையாது இது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லப்பர் இருக்குது பார்த்திங்களா என் கையில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அந்த பிளாஸ்டிக் கலரில் குச்சி குச்சாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் லப்பரு ஸோ அந்த ஃபேன் பக்கத்தில் மாட்டிட்டோன்னா ஃபேன் வந்து இடிக்காது முதல்ல அந்த லப்பர் தான் இடியும் இந்த லப்பர் உடஞ்சால் தான் அந்த ஃபேன் வந்து இடியும் ஸோ அந்த இந்த லப்பர் இருக்கிறதுனால ரொம்பவே சேஃபு ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே நிற்கிற இடத்துல வந்து ஸ்டாண்டு அதுக்கப்புறம் இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஸோ இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல ரிப்பேரேஷன் கழட்டி பார்க்குறதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் மேனுவலு நம்ம ஆப்பில் வந்து என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது ஒரு ஃப்ளிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப்பில் வந்து இந்த ட்ரோன் சம்மந்தமான எல்லா விஷயமும் வந்துடும் ஸோ அதேமாரி ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சைனீஸில் இருக்குது இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது ஸோ நீங்கள் இங்கிலீஷில் இது உங்களுக்கு தெரியல நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம் நீங்கள் இதை பற்றி அந்த மேனுவல் உங்களுக்கு தேவையே கிடையாது எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுவேன் ஸோ இப்போ வந்து நம்ம எந்த பக்கம் போக போகிறோன்னா நம்ம அந்த சார்ஜர் எடுத்துக்கலாம் ஸோ இந்த சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க 1300 mAh இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் பேட்டரி கெப்பாசிட்டி நிறைய கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன் நிறைய கொடுக்க மாட்டாங்கன்னா வெயிட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா பறக்கிறது கஷ்டம் ஸோ அதனால தான் ஸோ இப்போ வந்து அந்த கேபிள் எங்கே இருக்குது கேபிளுக்கான ஓகே இப்போ இந்த ட்ரோன் பாக்ஸை பாருங்கள் ஸோ 8 drone அப்படி இப்படின்னு கொடுத்து ஏதோ ட்ரோனுங்க நல்லாயிருக்கு பாக்ஸ் குவாலிட்டி லைட்டாக ஓகே ஸோ ஆவரேஜ் குவாலிட்டி தான் இது ஸோ இப்போ அந்த கேபிளோட இதை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரையும் ஸோ அந்த கேபிளையும் நம்ம வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணாலே கனெக்ட் ஆகிடும் ஸோ இதை வந்து எப்படி சொல்கிறது ஒரு 120 minutes வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் ஸோ அதுக்கு மேலெலாம் வேண்டாம் வெறும் 2 hour ஓகேவா 2 hour ஆனால் இதோட பறக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் பறக்கும் எல்லா ட்ரோனுமே மேக்ஸிமம் ஸோ நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போகும்போது தான் உங்களுக்கு வந்து 1 hour பறக்கிற ட்ரோன்லாம் கிடைக்கும் ஸோ இது நம்ம மொபைல் அடாப்டரில் சொருவி நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம்
ஸோ இதில் ஒரு மைனஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நேற்று நைட்டு வீடியோவில். ஸோ அது என்னென்னு போக போக சொல்கிறேன், வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் கண்ட்ரோலரில் நிறைய பட்டன்லாம் இருக்குது. ஒரு ஒரு பட்டன் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்புக்கு, அதாவது 360 டிகிரியில் வெல்ட்டிலாம் அடிக்கும். ஆட்டோ கம்பேக்லாம் இருக்குது, அதாவது நம்ம ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணுறோம், அந்த இடத்துக்கே திரும்பி எங்கே போனாலும் திரும்பி வந்துடும். ஸோ லேண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆஃபாக லேண்ட் ஆஃப்ன்ட்டு பாருங்கள், ஐயோ டேக் ஆஃப் இருக்குது. அப்புறம் லேண்ட் ஆஃபும் இருக்குது, லேண்ட் ஆஃப்னால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும், அப்படியே ஸ்லோவாக இறங்கி கீழே நின்றுடும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நடுவில் இருக்குது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன் பட்டன் இருக்குது, அதை ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அடிக்கும் போது கண்ட்ரோல் பண்ணது, லெஃப்ட் சைடில் ஃப்ளிப் அடிக்கணுமா, ரைட் சைடில் ஃப்ளிப் அடிக்கணுமா, பின் சைடில் பெல்ட் அடிக்கணுமா, எல்லாம் மூணு சைடில் பெல்ட் அடிக்கணுமா, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் ஒன்றும் ட்ரை பண்ணலாம், நான் வந்து ஒரு பிகினர், இதை ஓட்டுறதுக்கு ஒன்றும் எனக்கு சுத்தமாக தெரியாது, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ஒட்டி கற்றுக்கணும். ஸோ இதில் மொத்தமாக கொடுத்துருக்கிறது இந்த பொருள் தான், ஒரு பாக்ஸு, ஒரு ட்ரோனு, கண்ட்ரோலரு, அப்புறம் அந்த லப்பரு, அப்புறம் இந்த சைடில் கார்டு, அதுக்கப்புறம் ஃபேனு, எக்ஸ்ட்ரா ஃபேன்ஸு, ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரு, ஒரு மேனுவல், இதுதான் வந்து கொடுத்துருக்கானுங்க 4500 ரூபாய்க்கு. ஸோ இதில் கேமரா இருக்குது. ஸோ கேமரா குவாலிட்டி என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பறக்க வச்சு அந்த ஃபீலிங், பறக்க வைக்கிற ஃபீலிங்கோடு சரி, ஓகேவா? அந்த ஃபீலிங்கோடு கொண்டு போகிறவங்கள அப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இதில் ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பறக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக காற்று அடிச்சாலே அந்த காற்று கூடிய ட்ரோன் வந்து ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம என்ன தான் நம்ம பக்கம் இழுத்தாலும், ஸோ எப்படி சொல்கிறது, ரெண்டு பக்கமும் ஒரு ஆளை பிடிச்சி ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு பேர் இழுத்தா எப்படி இருக்கும், இந்த பக்கமும் போவோமா அந்த பக்கம் போவோமா, அந்த மாதிரி நிற்கிது காற்றுக்கு. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதோட ஃப்ளையிங் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கன்ஃபார்ம் நான் இன்னும் ஒரு நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ளே போட்டுடுறேன் ஃப்ளையிங் வீடியோ. ஸோ அது வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண வந்துருச்சு, ஓரளவு நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் காற்று அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டம். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குட் பை, லவ் யூ ஆல்.